அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 1/10/2018 நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். தினமணி மற்றும் இந்து தமிழ் செய்தித்தாளிலிருந்து வந்த நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். சென்னை அருகே புதிய பன்னாட்டு விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்தார். மேலும் கிராமப்புறங்களில் முதலமைச்சரின் வீட்டு காய்கறி உற்பத்தி திட்டம் என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் அவர் அறிவிப்பு செய்தார். சென்னையில் எம்ஜிஆர் 100 நிறைவு விழா நடந்துச்சு இல்லையா, அதில் வந்து முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சென்னை அருகே புதிய பன்னாட்டு விமான நிலையம் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா, கிராமப்புறங்களில் முதலமைச்சரின் வீட்டு காய்கறி உற்பத்தி திட்டம் அப்படிங்கிற ஒரு புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் 2 நிகழ்வுகள் வந்து சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, ராமாவரம் தோட்டம் அமைந்துள்ள சுமார் 20.8 கிலோமீட்டர் நீளமுள்ள மவுண்ட் புந்தமல்லி ஆவடி நெடுஞ்சாலைக்கு புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் நெடுஞ்சாலை என பெயர் சூட்டப்படும். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் என்று பெயர் சூட்டப்படும். சென்னையில் 2 நடைபெற்ற ஆரோக்கிய மருத்துவ கண்காட்சி ஞாயிற்றுக்கிழமை நிறைவடைந்தது. இந்த கண்காட்சியை 15,000 மேற்பட்டோர் பார்வையிட்டு சென்றதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஸோ சென்னையில் 2 வந்து ஆரோக்கிய மருத்துவ கண்காட்சி வந்து நடந்திருக்கு, ஞாயிற்றுக்கிழமை வந்து நிறைவடைந்திருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா, சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற்ற வாகன கண்காட்சி எக்ஸ்பிரஸ் ஆட்டோ எக்ஸ்போ 2018 ஞாயிற்றுக்கிழமை நிறைவடைந்தது. 2 நடந்த இக்கண்காட்சியை 10,000 மேற்பட்டோர் பார்வையிட்டனர். ஸோ சென்னை வர்த்தக மையத்தில் எக்ஸ்பிரஸ் ஆட்டோ எக்ஸ்போ அப்படிங்கிற வாகன கண்காட்சி நடந்திருக்கு. தேர்தல் சமயத்தில் போலியான செய்திகளை பரப்புவது, வாக்காளர்களை இலக்கு வைத்து பிரச்சாரம் செய்வது போன்ற நடவடிக்கைகளை தங்களது தளத்தில் அனுமதிப்பதில்லை என கூகுள், முகநூல், சுட்டுரை உள்ளிட்ட சமூக வலைத்தள நிறுவனங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு உறுதியளித்துள்ளது. ஸோ தேர்தல் சமயத்தில் வந்து போலியான செய்திகளை பரப்புவது, வாக்காளர்களை இலக்கு வைத்து பிரச்சாரம் செய்வது போன்ற நடவடிக்கைகள் வந்து தங்களோட தளத்தில் வந்து அனுமதிப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு கூகுள், ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த சமூக வலைத்தள நிறுவனங்கள் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு உறுதியளிச்சிருக்கிறாங்க. இந்திய எல்லை பாதுகாப்பு படை பிஎஸ்எஃப் புதிய டைரக்டர் ஜெனரலாக மூத்த ஐபிஎஸ் அதிகாரி ரஜினாந்த் மிஸ்ரா ஞாயிற்றுக்கிழமை பதவியேற்றுக் கொண்டார். ஸோ பிஎஸ்எஃபோட தலைவராக வந்து மூத்த ஐபிஎஸ் அதிகாரி ரஜினாந்த் மிஸ்ரா வந்து பதவியேற்றுக் கொண்டார். அதுபோல சாஸ்திரா சீமாபால் எஸ்எஸ்பி படைப்பிரிவின் புதிய தலைவராக மற்றொரு மூத்த ஐபிஎஸ் அதிகாரி எஸ்எஸ் தேஷ்வால் பதவியேற்றுக் கொண்டார். எஸ்எஸ்பியோட தலைவராக எஸ்எஸ் தேஷ்வால் வந்து பதவியேற்றுக் கொண்டார். சாலை விபத்தில் காயமடைந்து உயிருக்கு போராடும் நபர்களுக்கு உதவி செய்வோருக்கு சட்ட ரீதியில் பாதுகாப்பு அளிக்கும் வகையில் கர்நாடக அரசு கொண்டு வந்துள்ள மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளார். கர்நாடகா குட் ஷாமரிடன் மெடிக்கல் ப்ரொபஷன் மசோதா 2016 குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தனது ஒப்புதலை வழங்கியுள்ளார். ஸோ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய வந்து ஒரு மசோதா கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, சாலை விபத்தில் காயமடைந்து உயிருக்கு போராடும் நபர்களுக்கு உதவி செய்வோருக்கு சட்ட ரீதியில் பாதுகாப்பு அளிக்கிற ஒரு மசோதா. ஓகேங்களா, இந்த மசோதா பேர் என்ன அப்படின்னா, கர்நாடகா குட் சாமரிடன் மெடிக்கல் ப்ரொபோஷன் மசோதா 2016. இந்த மசோதாக்கு வந்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளிச்சிருக்கிறாரு. மின் உற்பத்திக்காக இந்தியா பிரான்ஸ் இடையே அணு ஒப்பந்தம் கையெழுத்தாகி 10 கடந்துவிட்ட நிலையில் அத்திட்டத்தில் தற்போது பெயரளவுக்கு பலன் கிடைக்க தொடங்கியிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அணுசக்தியை அமைதி வழியில் பயன்படுத்துவது தொடர்பாக ஒத்துழைப்பு அளிப்பது என இந்தியா பிரான்ஸ் இடையே கடந்த 2008 செப்டம்பர் 30 ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஸோ இந்த அணுசக்தியை அமைதி வழியில் பயன்படுத்துவது தொடர்பாக ஒத்துழைப்பு அளிப்பது அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் வந்து இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையே வந்து 2008 செப்டம்பர் 30 ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. இந்த ஒப்பந்தம் வந்து 10 கடந்துவிட்ட நிலையில் தற்போது தான் பலன் கிடைக்க தொடங்கியிருப்பதாக வந்து அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஒலிம்பிக் பதக்க திட்டத்தின் இந்திய மகளிர் அணி ஹாக்கி அணி சேர்க்கப்பட்டுள்ளது. ஸோ ஒலிம்பிக் பதக்க திட்டத்தின் டாப்ஸ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் இந்திய மகளிர் ஹாக்கி அணி வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. 2020 டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வெல்ல வேண்டும் என்ற நோக்கில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் பதக்கம் வெல்ல வாய்ப்புள்ள வீரர்களுக்கு நிதி உதவியுடன் சிறப்பு பயிற்சி அளித்து வருகிறது. ஏற்கனவே இந்திய ஆடவர் ஹாக்கி அணியை சேர்ந்த 18 டாப்ஸ் திட்டத்தின் கீழ் சேர்க்கப்பட்டுள்ளனர். ஸோ டாப்ஸ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே இந்திய மகளிர் ஹாக்கி அணி வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. 2020 டோக்கியோவில் நடக்கிற ஒலிம்பிக் போட்டியில் வந்து பதக்கம் வெல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இந்த டாப்ஸ் திட்டத்தில் இந்திய மகளிர் அணியை சேர்த்துருக்காங்க. இந்திய ஹாக்கி மகளிர் அணியில் உலக தரவரிசையில் 8 இடத்தில் இந்திய அணி உள்ளது. ஸோ இந்திய ஹாக்கி மகளிர் அணி வந்து உலக தரவரிசையில் 8 இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க.
ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதன் மூலம் ஐசிசி ஒரு நாள் பேட்ஸ்மேன் தரவரிசையில் இரண்டாவது இடத்துக்கு முன்னேறினார் ரோஹித் சர்மா. மேலும் முதல் 5 இடங்களில் இந்திய வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். முதலிடத்தில் உள்ள கேப்டன் விராட் கோலிக்கு ஓய்வு தரப்பட்டிருந்த நிலையில் தற்காலிக கேப்டனாக ரோஹித் நியமிக்கப்பட்டார். ஸோ முதலிடத்தில் யார் இருக்கா அப்படின்னா கேப்டன் விராட் கோலி இருக்கிறாரு. இப்போ இரண்டாவது இடத்துக்கு யார் முன்னேறுகிறா அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து முன்னேறுகிறாரு. மேலும் பார்த்தீங்கன்னா முதல் 5 இடங்களில் இந்திய வீரர்கள் தான் இடம்பெற்றிருக்கிறாங்க. அணிகளை பொறுத்த வரைக்கும் அணிகள் தரவரிசை பட்டியலில் இங்கிலாந்து, இந்தியா, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா, வங்கதேசம், இலங்கை, மேற்கிந்திய தீவுகள் முதல் 10 இடங்களில் உள்ளன. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் அணிகள் பட்டியலில் யார் இருக்காங்க அப்படின்னா இங்கிலாந்து இருக்குது, ரெண்டாவது இடத்துல இந்தியா, மூன்றாவது இடத்துல நியூசிலாந்து இருக்குது. பாளையங்கோட்டையை அடுத்த சாந்தி நகர் அருகே அமையவுள்ள மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக விளையாட்டு கிராமம் முழு அளவில் செயல்பட தொடங்கும் போது தென் தமிழகத்தின் விளையாட்டு நகரமாக திருநெல்வேலி திகழும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ பாளையங்கோட்டையை அடுத்துள்ள சாந்தி நகர் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் அமையவுள்ள மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக விளையாட்டு கிராமம் முழு அளவில் செயல்பட தொடங்குறப்ப தென் தமிழகத்தோட விளையாட்டு நகரமாக திருநெல்வேலி திகழும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. பிஜியில் வரும் நவம்பர் 14 தேதி தேர்தல் நடைபெறும் என்று அந்நாட்டின் பிரதமர் ஓர் பைனிராமா ஞாயிற்றுக்கிழமை அறிவித்தார். தென் பசிபிக் தீவு நாடான பிஜி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளதாவது பிரதமர் பைனிராமாவின் ஆலோசனை பேரில் அதிபர் ஜியோஜி பிஜி நாடாளுமன்றத்தை ஞாயிற்றுக்கிழமை கலைத்து உத்தரவிட்டுள்ளார். ஸோ பிரதமர் பைனிராமாவோட ஆலோசனை பேரில் அதிபர் ஜியோஜி பிஜி வந்து நாடாளுமன்றத்தை வந்து ஞாயிற்றுக்கிழமை அதாவது செப்டம்பர் 30 தேதி வந்து கலைத்து உத்தரவிட்டார். அடுத்த தேர்தல் வந்து நவம்பர் 14 தேதி வந்து பிஜியில் பொது தேர்தல் நடைபெறும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை விட்டுருக்கிறாங்க. இந்தோனேசியாவில் பேரழிவை ஏற்படுத்திய சுனாமி அலைக்கு பலியானவர்களின் எண்ணிக்கை 832 அதிகரித்துள்ளது. ஸோ இந்தோனேசியாவில் இப்போ ஒரு சுனாமி வந்து தாக்குச்சு, அதில் பலி எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 832 வந்து அதிகரித்திருக்கு. இந்தோனேசியாவில் எங்கே தாக்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலு அப்படிங்கிற ஒரு நகை வந்து ரொம்ப மோசமாக வந்து தாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சீனா முதன் முதலாக 3 சிறிய வகை ஹைப்பர்சோனிக் விமானங்கள் சோதனையை வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. ஸோ சீனா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 சிறிய வகை ஹைப்பர்சோனிக் விமானங்கள் சோதனையை வந்து வெற்றிகரமாக செலுத்திருக்காங்க. இந்த விமானங்களோட பேர் என்ன அப்படின்னா T-18-1S, T-18-2S மற்றும் T-18-3S அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விமானங்கள் சோதனை வந்து பண்ணியிருக்காங்க. எப்போ பண்ணாங்க அப்படின்னா செப்டம்பர் 21 தேதி வந்து நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்பர்சோனிக் விமானத்தின் வேகங்கள் பல்வேறு நிலைகளில் மாற்றியமைக்கக்கூடியது. தடையற்ற வகையில் அணு ஆயுதங்களை சுமந்து சென்று பல்வேறு வேக கட்டுப்பாட்டு அளவுகளில் தாக்கும் இவ்வகை விமானங்களின் சோதனையை சீனா நடத்தியது இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சென்னையைச் சேர்ந்த அரசு ஊழியர் ஒருவர் தெய்வங்களின் 51,000 புகைப்படங்களை சேகரித்து 101 தொகுப்புகளை உருவாக்கியுள்ளார். இவரது பணி இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. ஸோ சென்னையைச் சேர்ந்த அரசு அதிகாரி யார் அப்படின்னா பே சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் தெய்வங்களோட 51,000 புகைப்படங்களை வந்து சேகரித்து 101 தொகுப்புகளை வந்து உருவாக்கியிருக்காரு. இவரோட அந்த சாதனை வந்து இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் அப்படிங்கிற சாதனை புத்தகத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு. மாமல்லபுரம் அடுத்த பட்டிப்புலம் கிராமத்தில் பரதர் இளங்கோ ஆசிய கலாச்சார மையம் மற்றும் பரதக்கலை அருங்காட்சியகத்தை தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மாப்பா பாண்டியராஜன் நேற்று திறந்து வைத்தார். ஸோ மாமல்லபுரம் அடுத்த பட்டிப்புலம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து பரதர் இளங்கோ ஆசிய கலாச்சார மையம் வந்து தொடங்கியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பரதக்கலை அருங்காட்சியகத்தையும் தொடங்கியிருக்காங்க. பாண்டியராஜன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இளங்கோவடிகளுக்கு என்று ஒரு மையத்தை முதன் முதலாக இங்கு ஏற்படுத்தியுள்ளார். இது ஆசியாவின் முக்கிய கலாச்சார இடமாக விளங்கும், அரசு சார்பில் தேவைப்படும் அனைத்து உதவிகளும் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது வந்து ஆசியாவோட முக்கிய கலாச்சார மையமாக வந்து விளங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு ஜிகே க்வெஸ்டின் தான். உலகிலேயே முதல் முறையாக எலியின் கழிவு கலந்த உணவை உட்கொண்டதன் மூலம் ஹெபடைடிஸ் இ வைரஸ் HEV பாதிப்புக்கு ஆளாகியிருக்கிறார்கள் ஹாங்காங்கை சேர்ந்த நபர். இவரது கல்லீரல் கடுமையான பாதிப்புக்கு ஆளாகி இருப்பதை மருத்துவர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். எலியின் கழிவு மூலமாகவும் மனிதருக்கு ஹெபடைடிஸ் இ வைரஸ் பாதிப்பு ஏற்படும் என்பது நிரூபணம் ஆகியிருக்கிறது. ஸோ எலியோட கழிவு கலந்த உணவை சாப்பிட்டதுனால ஹெபடைடிஸ் இ வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் வந்து பாதிப்புக்கு உள்ளாக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க.
பொது அறிவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித இனத்தை வர்த்தக பொருளாக்குவதற்கு எதிராக ஐநா சபை 1950 கொண்டு வந்த கூட்டறிக்கையில் இந்தியா கையெழுத்திட்டது. இதன்படி 1956 தனிச்சட்டத்தை இந்தியா ஏற்படுத்தியது. அது 1986 திருத்தப்பட்டு முறைகேடான மனித வர்த்தக சட்டம் 1986 உருவானது. ஸோ முறைகேடான மனித வர்த்தக தடை சட்டம் வந்து சொல்லியிருக்கிறாங்க 1986 உருவானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் முதல் நாள் தேசிய தன்னார்வ இரத்த தான நாளாக கொண்டாடப்படுகிறது. அதில் வந்து முதல்வர் பழனிசாமி வந்து என்ன வேண்டுகோள் விடுத்திருக்காரு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, தன்னார்வ இரத்த தானத்தில் தமிழகம் 100% இலக்கை எட்ட பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று முதல்வர் கே பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஸோ இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வு வந்து மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் முதல் நாள், அதாவது அக்டோபர் மாதம் ஃபஸ்ட்டு முதல் நாள் வந்து தேசிய தன்னார்வ இரத்த தான நாளாக வந்து கொண்டாடப்படுது. குஜராத் மாநிலத்தில் ஆனந்த் மாவட்டத்தில் அமைந்துள்ள ரூபாய் 533 கோடி மதிப்பிலான அமுல் சாக்லேட் தொழிற்சாலை, ரூபாய் 8 கோடி மதிப்பிலான உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலை ஆகியவற்றை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். உலகின் 10வது அதிக பால் உற்பத்தி செய்யும் நாடாக இந்தியா விளங்குகிறது என்று நரேந்திர மோடி கூறியுள்ளார். நம் நாட்டில் அமைதியை சீர்குலைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவோருக்கு நமது இராணுவம் தக்க பதிலடி கொடுக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார். மாதந்தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் பிரதமர் நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் மனதில் இருந்து பேசுகிறேன் மான் கி பாத் என்ற நிகழ்ச்சியின் மூலம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றி வருகிறார். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின் அப்படி கூட சொல்லலாம். ஆல்ரெடி வந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க, பிரதமர் நரேந்திர மோடி பேசுகிற வானொலி நிகழ்ச்சி பேர் என்ன அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியோட பேர் என்ன அப்படின்னா மான் கி பாத், அதாவது மனதில் இருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி. இது வந்து எப்போ நடக்குது அப்படின்னா மாதந்தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வந்து பிரதமர் நரேந்திர மோடி பேசுவார். போட்டி ஒழுங்குமுறை சட்டத்தினை மறு ஆய்வு செய்ய குழு உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பினை மத்திய அரசு நேற்று வெளியிட்டது. இந்த குழு போட்டி ஒழுங்குமுறை சட்டம் விதிகள் மற்றும் கட்டுப்பாடுகளை மறு ஆய்வு செய்யும். இது தொடர்பான அறிவிப்பில் தொழில் சூழல்கள் மாறிவரும் நிலையில் அவசியமான மாற்றங்கள் தேவையாக உள்ளன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. 9 உறுப்பினர் கொண்ட இந்த குழுவுக்கு நிறுவனங்கள் விவகாரத்துறை செயலர் இன்செட்டி ஸ்ரீனிவாஸ் தலைவராக இருப்பார். ஸோ இந்த குழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 உறுப்பினர்கள் இருக்கு. இந்த குழுவோட தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறுவனங்கள் விவகாரத்துறை செயலர் இன்செட்டி ஸ்ரீனிவாஸ் வந்து தலைவராக இருப்பார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினர் 1 மணி நேரத்தில் ₹1 கோடி வரை கடன் பெறும் வசதியினை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது. வாடிக்கையாளர்களை நேரடியாக தொடர்பு கொள்ளாமலே வங்கிகள் இந்த சேவையை அளிக்க உள்ளதாக நிதித்துறை செயலர் ராஜீவ்குமார் கூறியுள்ளார். இந்த சேவையின் மூலம் எம்எஸ்எம்இ துறைக்கான கடன் வளர்ச்சி விகிதம் உயரும் என்றும் குறிப்பிட்டார். இதற்காக www.bsblonesin59minutes.com என்ற இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது. ஸோ 1 மணி நேரத்தில் 1 கோடி வரை வந்து கடன் அளிக்கிற ஒரு திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனத்திற்காக அந்த துறையினருக்காக இந்த திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டத்துக்காக ஒரு இணையதளம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதாவது வெப்சைட். என்ன வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.bsblonesin59minutes.com அப்படிங்கிற ஒரு இணையதளம் வந்து உருவாக்கியிருக்காங்க. சீனாவின் உகான் நகரில் நடைபெற்ற WDA டென்னிஸ் போட்டியில் பெலாரஸ் வீராங்கனை அரேனா சபலோகோவா வென்றார். ஸோ சீனாவில் உகான் நகரில் நடைபெற்ற WTA டென்னிஸ் போட்டியில் வந்து பெலாரஸ் வீராங்கனை அரேனா சபலோகோவா வந்து கோப்பை வாங்கியிருக்கிறாங்க. விண்வெளியில் இருக்கும் குப்பைகளை அகற்ற இங்கிலாந்தின் சர்ரே விண்வெளி மையம் சாட்டிலைட் ஒன்றை வடிவமைத்துள்ளது. ஸோ விண்வெளியில் இருக்கிற குப்பைகளை அகற்றுக்காக இங்கிலாந்தில் உள்ள சர்ரே அப்படிங்கிற விண்வெளி மையம் வந்து சாட்டிலைட் ஒன்றை வந்து வடிவமைச்சிருக்காங்க. கடந்த 50 ஆண்டுகால விண்வெளி பயணத்தில் 7600 டன் குப்பைகள் விண்வெளியில் உருவாகியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த குப்பைகள் மணிக்கு 17500 மைல் வேகத்தில் பயணிப்பதால் விண்கலங்களுக்கும் விண்வெளி வீரர்களுக்கும் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கும் அச்சுறுத்தலாக மாறும் வாய்ப்புள்ளதால் அவற்றை அகற்றும் வேலையை இந்த சாட்டிலைட் செய்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா விண்வெளியில் இருக்கிற குப்பையை அகற்ற இங்கிலாந்தோட சர்ரே விண்வெளி மையம் வந்து சாட்டிலைட் ஒன்றை வடிவமைச்சிருக்காங்க ஓகேங்களா.
ஸோ இதோட இன்றைய நடப்புகள் முடிச்சு நாளை மீண்டும் சந்திக்கலாம்.